அன்னைக்கு ஒரு நாள் ரொம்பவே போராக இருந்துச்சு. சொல்கிறோம் பேப்பர் பாலை வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, என்னதான் நம்ம ஒரு ஐஸ் பால் பண்ணலாமே. அப்படி தான் ஓடி என் கபோர்டுக்குள்ளே போனால் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது ஐ இந்தா இருக்குன்னு சொல்லி பலூன் கிடச்சிச்சு. ஸோ நம்ம வாஷ்பேஷனில் போய் பார்த்தா இது வந்து கையோடி வந்துடும் போல். அதுக்கு ஒரு ரெண்டு கொட்டு கொட்டிட்டு நம்ம சிங்கில் போய் பார்த்தா எல்லாம் வருது. அப்புறம் நல்லா பலூனில் ஃபுல்லாக தண்ணி, எவ்வளோ தேவையோ தண்ணியை பிடிச்சிட்டு நல்லா ஒரு சொட்டையை போடலான்னு பார்த்தா அப்போ தான் அது கையை விட்டு வரவே பாட்டுக்கு. அந்தால ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அந்தால பொத்துன்னு கீழே விழுந்துட்டு திருப்பி நல்ல வேலை உடையலை. அதுக்கப்புறம் நல்லா வணக்கம் சொல்லிவிட்டு ரொம்பவே தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன்னா வரவே இல்லை. லைட்டாக சொல்லி ஹலோ சார், வெல்கம் சார் அப்படி சொன்னோன்னே ஓப்பன் ஆயிடுச்சு. அந்தால நம்ம பலூனை தூக்கி ஃப்ரீசரை ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சு 24 hours கழித்து பார்க்கலாம். ஆயுதத்தை எடுத்து 24 hours கழித்து ஆயுதத்தை எடுத்துகிட்டு வெறுவெறுன்னு ஓடி போய் நம்ம ஃப்ரிட்ஜு சார் தட்டி ஓப்பன் சார் சொன்னோன்னே ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பன் ஆகி உள்ளே ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டீங்களா பார்த்தா இன்னொரு பலூன் இருக்குது. ஆமாங்க, நான் தான் வச்சேன். வெறும் பலூனை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கறதுக்காண்டி அதையும் வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதை கேட்டு ஃப்ரீஸான பாலை போய் கொட்டி பார்த்தேன், நல்லாவே ஆகிட்டேன். ஆமாண்ணே நான் ஆகிட்டேன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு, அந்த பால் தான். அதுக்கப்புறம் அதை எடுத்து குடுக்குடுன்னு நம்ம பால்கனிக்கு வந்து பிளேட் எடுத்து வச்சேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே வச்சா அடி தான் உள்ளும், அதனால் வெளியில் உட்காந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அழகாக வந்துச்சு. எனக்கு அது உரிக்கிறதுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. சரி, சீக்கிரம் சீக்கிரம் உரித்து பார்த்தா அழகான ஐஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து, அதுவும் நல்ல குளிராக இருந்துச்சு. அது தொட்டே பார்க்க முடியும் ரொம்பவே குளிராக இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. கூட இதையும் உடச்சி பார்க்கலான்னு உடைக்க போனால் ஊக்கு எடுத்தேன். ஊக்கு பார்த்திங்கன்னா ஊக்கு ஓப்பனே பண்ண முடியல. ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இது ஓப்பனே பண்ண முடியல. அந்த கேப்பில் இது ஓடி போக்க பறிச்சு என்னை கொல்ல போகிறான்னு ஓடி போக்க பார்க்குது. உன்னை விடுவேனா நான் அவனை அப்படி சொல்லி நான் அதை பிடிச்சி வச்சுருந்தேன். பிடிச்சி வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணுவேன் பார்க்குறேன், ஓப்பனே பண்ண முடியல இந்த ஊக்கை. அதுக்கப்புறம் இது திருப்பி ஓட போதுச்சு, என்னை விட்டுருங்கனேன்னு சவுண்டு போட்டுச்சு. நான் விடல மாட்டேன்டா இன்றைக்கி உனைய. இன்றைக்கி ஒரு டொம்புரு வெடித்தோட ரொம்ப தண்ணியாக வந்துச்சு, என் மேலே தண்ணியாக வெடிச்சிருச்சு. இந்த காற்றுக்குள்ளே வாட்டர் ஃபார்ம் ஆகிருக்கு, எவாப்பரேட் ஆகி வாட்டர் வேவ்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே ரொம்பவே சக்ஸஸ் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. இந்த ஐஸ் பால் வச்சு விளையாடலாம் முடியாது, அதனால நான் வந்து ரெண்டு தடவை தட்டி பார்த்தேன். அதை எடுத்தேன், ரொம்பவே குளிராக இருந்துச்சு. அதனால் கீழே போட்டுட்டேன், டொம்முன்னு கீழே போட்டதில் லைட்டாக தான் உடஞ்சிருந்துச்சு. ஏன்னா பாருங்கள், லைட்டாக தான் உடஞ்சிருக்கு. எனக்கு தொடக்கவே முடியல, ஆனாலும் நம்ம பார்க்க அழகாக இருக்குது. இதில் வந்து நம்ம நிறைய பொம்மைலாம் செய்யலாம் கத்திரிக்கோளை.